சிலர் சில நேரங்களிலே பதட்டத்தோடு காணப்படுவார்கள். கவலை, பயம், நடக்கக்கூடாத சில காரியங்கள் நடந்துவிடுமோ என்கின்ற ஒரு பயமாய் இருக்கின்றது. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதுகிற நிருபத்திலே சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்று சொல்லி. இன்னைக்கு காலையில நாம பதட்டத்தோடு காணப்படுகிறவர்களாய் இருப்போமே, ஆனால் பதட்டம் என்கின்ற பிசாசை தள்ளிவிடுங்கள். சிலர் சில நேரங்களிலே பதட்டத்தோடு காணப்படுவார்கள். அவர்கள் ஏன் பதட்டத்தோடு இருக்கின்றார்கள் என்று சொல்லி நாம் உன்னித்து பார்ப்போமே, ஆனால் அவர்கள் பதட்டத்தோடு இருப்பதற்கான காரணம் கவலை, பயம், நடக்கக்கூடாத சில காரியங்கள் நடந்துவிடுமோ என்கின்ற ஒரு பயமாய் இருக்கின்றது. இதை குறித்து தான் வேதாகமத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சிறையிலிருந்து, ரோமாபுரியின் சிறையிலிருந்து பிலிப்பியருக்கு எழுதுகிற நிருபத்திலே சொல்லுகிறார். 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லி. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்று சொல்லி. ஆனால் ஆங்கிலத்திலே பார்க்கும்போது டு நாட் பி ஆங்ஷியஸ் என்று வசனம் வருகின்றதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த ஆங்ஷியஸ் என்று பார்க்கும்பொழுது அது ஒரு பதட்டம், கவலை மாத்திரம் இல்லை, கவலையின் நிமித்தமாக வருகின்ற ஒரு பதட்டமாக இருக்கின்றது. இன்னைக்கு காலையில நாம பதட்டத்தோடு காணப்படுகிறவர்களாய் இருப்போமே, ஆனால் இன்று ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க ஏன் பதட்டத்தோடு இருக்கீங்க, இது எப்படி ஆயிடுமோ, அது எப்படி நடக்குமோ என்று சொல்லி, ஒன்றையும் குறித்து நீங்கள் கவலைப்பட்டு நீங்கள் பயப்படுகின்ற காரியங்கள் உங்களுக்கு நேரிடும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால பயப்பட தேவையில்லை. ஆகவே நீங்க பயப்படாமல், ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ரெண்டு காரியங்களை அழகாக பவுல் சொல்லுகிறார். ஒன்று பிரேயர், இன்னொன்று பெட்டிஷன். ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபம், இன்னொன்று வேண்டுதல். ஜெபத்திலே ஆண்டவரிடத்திலே நாம் பெற்றுக்கொண்டோம் என்கின்ற நிச்சயத்தோடு ஸ்தோத்தரிக்க சொல்லுகின்றார். இரண்டாவது பெட்டிஷனை வைக்க சொல்லுகிறார், வேண்டுதல்கள். அந்த வேண்டுதல்களை வைக்கும் பொழுது 7 சொல்லுகிறார், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும் என்று சொல்லி. பீஸ் விச் பாசத் ஆல் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை இன்றைக்கு உங்கள் வீட்டிலும் உங்கள் மனதிலும் ஆண்டவர் கொடுக்க சித்தமாக இருக்கின்றார். அதற்கு தடையாக இருக்கின்ற இந்த பதட்டம் என்கின்ற பிசாசை தள்ளிவிடுங்கள், கவலையை தள்ளிவிடுங்கள். ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை தருவேன் இந்த காலையிலே என்று சொல்லுகிறார். அவர் தருகின்ற சமாதானம் உலகம் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சமாதானமாயிருக்கும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஸ்தோத்திரத்தோடு ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் கர்த்தருக்கு தெரியப்படுத்தும் பொழுது உலகம் தரக்கூடாத தேவ சமாதானத்தை பெற்றுக்கொண்டு இந்த நாளை ஆரம்பிப்போம். காட் மார்னிங்.